நாங்கள் இப்போது ஆதார் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வலி நிவாரண முகாம் ஒன்று செய்கிறோம். மெயினாக வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி எல்லா வலிகளுக்கும் இந்த முகாம் நடத்துகிறோம். வலி, இடுப்பு வலி வந்து நம்மள எல்லாருக்கும் இருக்குது. இடுப்பு வலிக்கு வந்து எல்லாரும் நினச்சிக்கிறது ஜவ்வு விலகிடுச்சு, போனால் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வர்றதே இல்லை. பட் இடுப்பு வலிக்கு பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் மருந்துகள்லேயே சரி பண்ணக்கூடியது. முக்கியமானது சுளுக்கு. சுளுக்குக்கு போய் எண்ணெய் போட்டு நீவி அது இன்னும் ஜாஸ்தி பண்ணி மோசமாக்கிட்டு வருவாங்க. பட்டு அந்த சுளுக்குக்குமே சாதாரண வழிமுறைகள்ல சரி பண்ணலாம். சுளுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து நம்மளோட முதுகில் இருக்க தசைகளில் ஒரு பலம் இல்லாதது தான். ஸோ அதை சரி பண்ணனாதான் திருப்பி வராமல் இருக்கும், வந்தது சீக்கிரம் சரியாகும். இது மாதிரி இடுப்பு வலிக்கு ஜவ்வு விலகிறத தவிர பல காரணங்கள் இருக்குது. இது எல்லாமே மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணக்கூடியது. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இடுப்பு வலியும் முதுகு வலியும் ரொம்ப முக்கியம்? ஒரு வேலைக்கு போகிறோம், கண்டினியூஸாக போக முடியறதில்ல, லீவ் எடுக்கிறாங்க, லாஸ் ஆஃப் ஒர்க் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கும் லாஸு, அவங்க வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்களுக்கும் லாஸு, பர்சனல் சஃபரிங்ஸு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா நம்ம என்னென்ன கரெக்டான வைத்தியத்துக்கு போகணும், அதுக்காக தான் மெயினாக இந்த முகாம். இதில் என்ன பண்ணுறோன்னா கிளினிக்கலாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் மக்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறோம். எம்ஆர்ஐ வந்து கன்செஷன் ரேட்டில் பண்ணுறோம். அது இல்லாமல் கரெக்டான டயக்னோஸ் பண்ணிவிட்டு மருந்துகள், சில மருந்துகள் இலவசமாக கொடுக்குறோம். இதை எல்லாத்தோட முக்கியமாக மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவேர்னஸ் ரெண்டு விதத்தில் க்ரியேட் பண்ணணும். என்னென்னா, ஒன்று உடற்பயிற்சி, ஃபிசியோதெரப்பி. இந்த வலிகளுக்கு மருந்து மாத்திரைகளோ ஆப்ரேஷனோ மட்டும் தீர்வு இல்லை. வலி சரியானதுக்கு அப்புறமும் ஈவன் வலி இருக்கும்போதும் சில உடற்பயிற்சிகள் செஞ்சால் நல்லது. ஸோ அதை பற்றினா ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கணும். ஸோ எங்கள் கூட ஃபிசியோதெரப்பிஸ்ட் இருக்காங்க. அது இல்லாமல் உணவே மருந்துங்கிற கான்செப்டை வந்து நம்ம மருந்தே மறந்துட்டோம். பட் நம்ம உணவுலேயே வந்து வலி முக்கியமாக நான்